நேற்று ஒரு நூலை வாசித்துக் கொண்டிருந்தேன், இந்த சபையில் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த நூலுக்கு என்ன தெரியுமா பேரு? பிளைண்ட் ஸ்பாட். இந்த பெரியவங்க இருக்காங்கல்ல, உண்மையாவே இவங்க நிரம்ப நம்மை நேசிக்கிறார்கள் என்றால் நம்மை வழிபடுத்துவதற்கான சொல்லை வீசியபடி போய்கொண்டே இருப்பார்கள். ஆசீர்வாதம் கொண்டவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். வயதானவர்களுடைய சொல்லை ஒருபோதும் தவறான விஷயங்களாக நினைத்துக் கொண்டு பொறாமையில் கடந்து போய்விடவே கூடாது. போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. எங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட, கோமா இருக்கும் போது பேசாத அப்படின்ட்டு போயிட்டாங்க. என்ன வார்த்தை அது? என் குழந்தை சொல்லிச்சிங்க, என்னுடைய கணவர்கிட்ட என் குழந்தை சொல்லுது, கோமா இருக்கும் போது அடிக்காதீங்கப்பா. என்ன சொல்லுது ரெண்டுமே? கோபமாக இருக்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது தவறு நிகழும். கோபமாக இருக்கின்ற பொழுது, அடிக்கின்ற பொழுது அது குற்றத்திற்கு தண்டனை அல்ல. அந்த தண்டனையை தருவதற்கு பதிலாக நாம் ஒரு குற்றத்தை நிகழ்த்தி விடுவோம். சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லை புரிந்து கொள்வது. நான் ஒரு சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன், அந்த விஷயத்தை சொல்றேன். நல்லவர்கள் ஏன் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கிறார்கள்னு அந்த புக்கு பேசுதுங்க. Why good people choose wrong things, bad things. அப்படின்னு பேசுது அந்த புக். கெவின் மெக்காரி என்பவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். 3 மாதம் சிறை தண்டனை அனுபவித்த ஒரு கைதி அவர். அவர்தான் அந்த தவறை செய்தார். ஆனால் அவர் அந்த தவறை தெரிந்து செய்யவே இல்லை. செய்வதற்கான சூழலில் அவர் இருந்திருக்கிறார். அது காரணத்தை பிரிச்சு போட்டிருக்கான் மனுஷன். என்ன ஞானம்! பெரியவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய எத்தனையோ விஷயங்களில் ஒன்று இந்த பிளைண்ட் ஸ்பாட். ஏன் தெரியுமா? அவர்கள் ஆரோக்கியமாகவும் அதே மரியாதையுடனும் அதே உயர்ந்த நிலையிலும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் குறைவு. நாம் செல்வந்தர்களாக இருக்கிறோம், உயர்ந்தவர்களாக இல்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால், நமக்குள் பல பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. தவறானவற்றை தேர்ந்தெடுக்கிறோம். ஏன் சொல்றாரு பாருங்க காரணம். தவறானவற்றை தேர்ந்தெடுப்பதற்கான முதல் காரணமாக அவர் சொல்லுவது, நாம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா சம்பாத்தியமும் சரிதான் என்பதற்காக சில சில தர்மங்களை செய்து கொண்டு கடந்து போகிறோமா? இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ங்கிற மனுஷன். அடுத்ததா சொல்றான், பெரியவர்கள் செலிபிரிட்டிஸ் சொன்னா எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமா? அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ங்கிறான். அதனால்தான் தன்னுடைய பொருட்களுக்கு சமூகத்தில் புகழ் பெற்றவர்களை, பிரபலமானவர்களை வைத்து விற்பனை நடக்கிறது. இந்த சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாம்பாங்கல்ல, அந்த மாதிரி புரிதல் பிளைண்ட் ஸ்பாட். இந்த அந்த புத்தகம் நிறைய பேசுதுங்க. நான் அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது நம்முடைய முதியவர்கள் நம்மிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளும் கதைகளும் நம்முடைய பிளைண்ட் ஸ்பாட்டை நம்ம கிட்ட நகர்த்துவதற்கான ரகசியங்களை அவை கொண்டிருப்பதாக நான் நம்புகிறேன். கோபம் கொண்ட பாட்டிமார்கள் அதை சொல்லுவதில்லை. பேரன்பு கொண்டவர்கள், பெரியவர்கள் அதை சொல்லிவிடுகிறார்கள். ஒரு வயதானவர் என்கிட்ட சொன்ன என்னுடைய பிளைண்ட் ஸ்பாட்டை தகர்த்த ஒரு புள்ளிய நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். ஒரு 3-4 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப என் மனசை ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய ஆட்டிடியூட். பெரியவர்கள் பக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பது, பெரியவர்கள் என்ன நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பது. இந்த 2 பேரும் அவரை வாழ்த்துவார்கள், நான் அவரை வாழ்த்துவதனால் என்ன பலன் நமக்கு என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் 40 இப்படிதான் யோசிக்கும், 20 அதை விட வேற மாதிரி யோசிக்கும். இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ரசனையோடு என்னால் நிற்க முடிகிறது. உங்களுக்கு எனக்கு 30-20 வருடங்கள் வித்தியாசம் இருந்தாலும் உங்கள் ரசனையோடு என்னால் நிற்க முடிகிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறை ஒரு 40 வயதில் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கான ரசனை புள்ளியில் அவர்கள் இல்லை. அதை விட ரொம்ப மோசம், நான் காலேஜ் டீச்சரா இருக்கிற 3rd இயரை 2nd இயர் ஏத்துக்க மாட்டேங்குதுங்க.
என் பையனை ஒரு இடத்துல விட்டுட்டு போனேங்க, நான் ஒரு ரெண்டு நாள் நீங்க இருப்பா, நான் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்துடுறேன்னு அவனுக்கு துணையா ஒரு பையனை விட்டுட்டு போனேன். அவன் கேக்குறான், அந்த பையனுக்கு என்ன வயசுன்னு. இவன் 99 பிறந்தவன், அந்த பையன் இருக்கால அவன் 95. 95 பானோடலாம் இருக்க முடியாது ரெண்டு நாள் அப்படிங்கிறான். தேர்ட் இயர் செகண்ட் இயரை ஏத்துக்க மாட்டேங்குதுங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஏத்துக்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஏத்துக்க மாட்டேங்குது, பிளஸ் டூ ஃபர்ஸ்ட் இயர் பெருசுங்குதுங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு வேகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் முதியவர்களை மூத்தவர்களை மரியாதை செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்துவதற்கான ஒரு புள்ளியாக இந்த மேடையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எப்படி மரியாதை செய்வது? ஒரே செய்தி தான் சொல்லிட்டு போயிடுறேன். தலைவிரி கோலமா ஒருத்தி உட்கார்ந்துருக்கிறா ஒரு டென்ட்ல. நம்ம புராண இலக்கியத்துல தலைவிரி கோலமா போர் கோலத்துல போர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கான, அந்த பொண்ணு யாரு? நம்ம புராணத்துல நம்ம இதிகாசத்துல போர்க்களத்துல தலைவிரி கோலமா, வெரி குட், அவங்களேதான். மிஸ்ஸஸ் பாஞ்சாலி, அவங்க பேர் திரௌபதி, அவங்க அப்பா பேர் திரௌபதன், அதனால் அவள் திரௌபதி. கேகேயன் மகள், அதனால் கைகேயி. ஜனகன் மகள், அதனால் ஜானகி. அப்பா பேர் ஆயிரம் தான். இவங்க வந்து அரச குடும்பத்தில் பிறந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற அடிப்படை பெருமையே அரச குடும்பத்தில் பிறந்தவங்கிறது தான். அப்பா அரசர், அப்பா அரசன் திரௌபதன் உட்கார்ந்துருக்கா, போர் நடந்துட்டு இருக்கு. சட்டன்னு உள்ள வந்தானா அர்ஜுன, நல்லா இருக்கியா பாஞ்சாலி? நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். சரி, போர் எப்படி போயிட்டுருக்குது? நல்லா தான் போயிட்டுருக்குது. கர்ணனை கொன்னியா? நாளைக்கு கொல்றேன், இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நல்லா இருக்கல்ல? கண்டிப்பாக அவனை கொன்னுடுவேன் நாளைக்கு. ஆ, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது தர்மபுத்திரன் உள்ளவன்ட்டார், என்ட்ரி நடக்கக்கூடாது அப்படி வந்துட்டார். வந்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டான் அர்ஜுன. கேட்குறான் தர்ம, வெளியில் போர் நடந்துட்டு இருக்கு, இங்கே என்னடா பண்ற? அர்ஜுனனுக்கும் அதே க்வெஸ்டின் தொண்டை வர, கேட்கப்படாது, சின்னவங்க பேசப்பட. இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, இதோ நான் திரௌபதியை பார்க்க வந்தேண்ணா, கிளம்புறேண்ணா. ஆ, திரௌபதியை பார்க்க. கர்ணனை கொன்னியாரா அப்படின்னாரு அவரும். இவரில் நாளை கொல்றேன்னா அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன், நாளை பார்த்துக்கலாண்ணா. உடனே தர்மனுக்கு கோவம் வந்துருச்சான், நாளை கொல்றானா? நாளை உன் கையில் இருக்குத வில்லு, எதுக்குடா அந்த வில்லு? அது வில்லா இல்லை புல்லா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே மூணு பேரும் வாயில கடிச்சுக்கிட்டாங்க. இதான் செய்தி, மூணு பேரும் வாயை கடிச்சுக்கிட்டாங்க. தப்பா பேசிட்டானே, ஏன்னா அர்ஜுனன் இருக்கார்ல, அவர் காண்டீபத்தை வைத்திருக்கிறார், அவர் பேர் காண்டீபன், காண்டீபத்தை வைத்திருக்கிறார். அந்த வில்லை யாரேனும் குறை பேசினால் அவர்களை கொலை செய்வதாக தன் குருவின் மீது சத்தியம் செய்திருக்கிறார். ஓன்னு அழுறாங்க மிஸ்ஸஸ் திரௌபதி. தர்மனுக்கு இவ்வளவு பெரிய சங்கடம் வந்துருச்சு, இப்ப என்ன நடக்க போதோன்னு அழுதுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியல திரௌபதி அழுதா யார் வருவான்னு? கிருஷ்ணன் வந்துட்டார். Why? Why you are crying? Why baby? What happened? No cry, okay? Be calm. What happened? அவர் கேட்ட உடனே, இங்க பாருங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு கிருஷ்ணா, இங்க வா, இதாங்க செய்தி, இங்க வா. என்ன பண்ண நீ? நான் ஒண்ணுமே பண்ணல கிருஷ்ணா, தர்மன் தான் பண்ணானா? ஆமா. தர்மன் உன் வில்ல திட்டானா? ஆமா. அதுக்கு என்ன தண்டனை தெரியும்ல? தெரியும், கொன்னுடு. ஐயோ தர்மனையா, ஏய் கொன்னுடுறா, கொன்னுட்டு நாளைக்கு கர்ணனை பாத்துக்கலாம், இன்னைக்கு தர்மனை கொன்னுடு. ஐயோ முடியாது கிருஷ்ணா, முடியாதுல்ல, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன? சாஸ்திரப்படி கொல்றதுனா அவன் உன்னை விட பெரியவன் தானே,
ஆமா, அவனை எதிர்த்து ஒரு நாலஞ்சு வார்த்தை கெட்ட வார்த்தையா பேசு. பேசுனா கொலை முடிஞ்சுது. ரியலி? சேர்த்து வச்சிருந்ததை எல்லாத்தையும் முடிச்சிட்டான், திட்டிட்டான். திட்டி முடிச்ச உடனே இப்ப வந்து கொலை செஞ்சு முடிஞ்சாச்சு. சாஸ்திரப்படி அர்ஜுனன் தர்மனை கொலை செய்தான். இதுக்கு ஒரு தண்டனை உண்டு. தன்னை விட பெரியவர்களை கொலை செய்தால் சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கணும். தற்கொலை பண்ணிக்கணும். திரௌபதி கிடந்து ஓன் அழுறா. தர்மம் போனாலும் பரவாயில்ல, அர்ஜுனன் போனா கர்ணனை யார் கொல்லுவா? இரு 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 இரு, இதுக்கும் சாஸ்திரத்துல இருக்கும். அமைதியாரு, கிட்டவா, சொல் சொல்லு கிருஷ்ணா, என்ன பண்றது? நான் எப்படி சாவுறது? செத்துரு. எப்படி சாவுற? நாலு கர்ணனை கொண்டுக்கலாம், இன்னைக்கு செத்துரு. எப்படி? நான் யாரு? நீ என் குரு. அப்புறம் நீ எல்லாம். உன்னை விட பெரியவன் தானே? ஆமா. உன்னை விட பவர்ஃபுல்லான ஆளு தானே? ஆமா. நான் நினைச்ச என்ன வேணாலும் பண்ணலாம்ல? ஆமா. என் முன்னால உன்னையே புகழ்ந்து பேசிக்கோ. புகழ்ந்து பேசி நான் தற்கொலை செய்து வந்த பாவம் வந்து சேர்ந்தது. இது மகாபாரதத்தில் நடந்ததா இல்லையா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. வந்து சேர்ந்த இரண்டு அறங்கள் நம்மை விட மூத்தவர்களை அவமானம் செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். அவர்களுக்கு முன்னால் நாம் தற்பெருமை அடித்துக் கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற இரண்டு விழுமியங்கள். பெரியவர்களை மரியாதை செய்வோம். அவர்கள் இருப்பதுதான் நம் அனைவருக்குமான ஆசீர்வாதமும் வெளிச்சமும். நான் என் தமிழால் வாழ்த்துகிறேன் அம்மா. இன்னும் நீங்கள் நீண்ட 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 நாள் ஆயுளோடும், உடல் ஆரோக்கியத்தோடும், மன நிம்மதியோடும், சுற்றம் சூழ எல்லோரும் அன்பு செய்ய நீங்கள் இன்னும் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.